ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முளைக்கீரை குழம்ப பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது. நாலு கட்டு முளைக்கீரையை இப்படி கழுவி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி இரண்டு பெரிய தக்காளி, இரண்டு சிறிய வெங்காயத்தை நல்லா சிறுவாக நறுக்கி வச்சுருக்கிறேன். நாலு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் மூன்று தேக்கரண்டி அளவு நீங்கள் எண்ணெயை விட்டுக்குங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இடித்து வச்ச பூண்டு ஒரு 10 ஆட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப இது ஆரோக்கியத்திற்கு நல்லது. இப்போ அந்த வெங்காயத்தை போட்டு வதக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தீ அதிகமாகவே இருக்கட்டும், கேஸ் ஃப்ளேம் என்பது. பாருங்கள், இப்போ ஒரு ஸ்பூன் சால்ட், அதாவது தேவையான அளவு நீங்கள் உப்பை எடுத்துக்கோங்க. நான் இங்கே 4 கட்டு முளைக்கீரை எடுத்துருக்கிறேன். பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த முளைக்கீரையையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக கிளறி கொடுங்க, மூடி வச்சுடுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் இது நல்லா வதங்கியிருக்கும். கொஞ்சம் திரும்பவும் கிளறி கொடுத்து திரும்பவும் மூடி வச்சிடலாம். இதற்கான பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். குழம்பு ருசியாக வரணுன்னா ஒரு தக்காளி, ஒரு 4 சின்ன தேங்காய் துண்டுகள், பாருங்கள், ஒரு கப் அளவு கடலைப்பருப்பை எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி பார்த்தீங்களா, இந்த பேஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டை குழம்பு டேஸ்ட்டை கூட்டும். பார்த்தீங்களா, இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த முளைக்கீரை ஆல்மோஸ்ட் 90% வதங்கியாச்சு. இப்போ ஒரு சிறிய ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு சிறிய ஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், இதோட அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியை அதிகமாக ஊற்றிக்குங்க, ஊற்றி கலக்கிக்கங்க. ஏன்னா குழம்பு கொதிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக் கெட்டி ஆகிடும் குழம்பு. அவ்வளோதான், மூடி போட்டு சிம்மில் வைங்க கீழே தீயை. அருமையான குழம்பு ரெடி. பாருங்கள் எந்த எவ்வளோ திக்காக இருக்குது. இது ஒரு 7 பேருக்கு வரும். 4 கட்டு கீரை என்பது குழம்பு. இது இட்லி, தோசை, சாதம், பூரி எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணியாச்சு இல்லையா? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்திருக்கோ சொல்லுங்கள்.